Hi students, I am Maitli. This is 7th standard max exercise 1.3 தான் பார்த்துட்டு இருக்கோம் term 2 ல ஓகே சோ அப்ப இதில வந்து இந்த term 2 ல வந்து இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா நம்ம ஆல்ரெடி இதில நம்ம 3 sums வந்து நம்ம முடிச்சாச்சு ஓகே இந்த exercise 1.3 ல 3 sums ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு போன வீடியோல now we'll see the fourth sum சோ அப்ப அந்த fourth sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க arrange the given decimal numbers in descending order okay so but descending already நம்ம போன வீடியோல பார்த்ததுல ascending orderல வந்து இந்த decimal numbers எழுத சொல்லிருந்தாங்க but now it is in descending order so but descending order அப்படினா உங்களுக்கு என்ன அப்படிங்கறது தெரியும் so நமக்கு இந்த bigger numberல இருந்து smaller number க்கு வரும் okay அதுதான் உங்களுக்கு descending order இல்லையா so அப்ப மேல இருந்து கீழ வருது so இங்க இது வந்து ஒரு bigger number இங்க 5 இருக்கு அப்படினா அடுத்த நம்பர் 4 அடுத்த நம்பர் 3 அடுத்த நம்பர் 2 1 இப்படி வந்திருக்கும் இங்க இருந்து நமக்கு இப்படி இறங்கிட்டே வரதுதா நீங்க வந்து descending order அப்படினு சொல்வீங்க ஓகே சோ அப்ப ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்றோம் நம்ம bigger number அப்ப இந்த decimal placeல எது வந்து நமக்கு most bigger numberஆ இருக்கும் அத வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகே சோ இப்ப பாருங்க என்ன பண்ணலாம்னா இந்த இதல just 1 2 3 4 5 டோட்டலா நமக்கு வந்து 5 நம்பர்ஸ் இருக்கு கம்பேர் பண்றப்போ கரெக்ட்டா பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க ஓகே சோ அப்ப இதல கம்பேர் பண்றப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் பாயிண்ட் க்கு ஃப்ரண்ட்ல இருக்குறத வந்து ஹோல் நம்பர்ஸ் அப்படினு சொல்லிருக்கேன் இல்லையா சோ அப்ப அந்த ஹோல் நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க இதல ஃபர்ஸ்ட் டிஜிட்ல என்ன இருக்கு 1 இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்தீங்கனா 7 இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் 5 இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் 7 இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் 3 ஓகே சோ இப்ப இத எல்லாத்துலயுமே இது வந்து நமக்கு கிரேட்டர் நம்பரா இருக்குன்னு பாருங்க 7 7 இதுதான் நம்ம 2 பிளேஸ்ல வந்து 7 வருது இல்லையா சோ அப்ப இந்த 2 நம்பர்ஸ்ல தான் ஏதோ ஒன்னு வந்து நமக்கு கிரேட்டர் நம்பரா வரதுக்கான சான்ஸ் இருக்கு ஓகே சோ அப்ப இதுல 7 7 ஃபர்ஸ்ட் டிஜிட் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு அப்படினாக்கா just compare the செகண்ட் டிஜிட் செகண்ட் டிஜிட் வந்து கம்பேர் பண்ணுங்க செகண்ட் டிஜிட் கம்பேர் பண்ணா இங்க என்ன வரும் நமக்கு இங்க 1 இருக்கு இங்க வந்து 3 இருக்கு ஓகே சோ அப்ப இந்த 1 லியும் 3 லியும் கம்பேர் பண்ணீங்கனா 1 3 கம்பேர் பண்றப்போ எது நமக்கு கிரேட்டா 3 தான் கிரேட்டர் இல்லையா சோ 3 கிரேட்டர் அப்படினா இதுதான் நம்மளோட கிரேட்டஸ்ட் வேல்யூ சோ அப்ப எப்படி எழுதுவீங்க ஃபர்ஸ்ட் 73.51 அப்ப இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் வேல்யூ சோ அப்ப இத வந்து நம்ம இங்க வந்து எழுதியாச்சு 73 ஓகே அதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த கொஞ்சம் லெஸ்ஸர் நம்பர் அப்படினு பாத்தீங்கன்னா 73 க்கு அப்புறம் வேற என்ன இருக்கு நமக்கு இங்க 71 சோ அப்ப 71.53 இதுதான் 71 அப்படினு இருக்கும் மத்த நம்பர்ஸ் எல்லாம் 17 51 37 அப்படி இருக்கு இல்லையா சோ அப்ப இதுதான் நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு லிட்டில் ஸ்மாலர் நம்பர் சோ 71.53 ஓகே சிம்பிள்ஸ் எப்படி போடுவீங்க இதை விட இது கிரேட்டர் இல்லையா சோ நமக்கு இப்படி வந்து சிம்பிள்ஸ் போட்டுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா 71 இது நமக்கு முடிச்சாச்சு ஸோ அப்போ இந்த நம்பரும் போயிடுச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் 1 இருக்குது இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் 5 இருக்குது இங்கே வந்து 3 இருக்குது ஸோ அப்போ இந்த 1 5 3 இதில் வந்து கிரேட்டர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு 5 தான் கிரேட்டர் இல்லையா ஸோ அப்போ இதை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நம்பரில் 5 1.73 ஏன்னா 5 அப்படின்றதுல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது ஸோ அப்போ கண்டிப்பாக இதுதான் கொஞ்சம் கிரேட்டர் நம்பராக இருக்கும் ஸோ இது எழுதிக்கலாம் இப்போ ஜஸ்ட் எப்படி சிம்பிள்ஸ் எழுதலாம் இதை விட இது கிரேட்டர் ஸோ எப்படி போட்டுக்கோங்க சிம்பிள் ஓகே ஆஃப்டர் தட் பாருங்கள் இப்போ இந்த நம்பரும் போயிடுச்சு இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் இந்த 2 நம்பர்ஸ் தான் இருக்குது ஸோ இப்போ இந்த 2 நம்பர்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா சி த ஃபர்ஸ்ட் டிஜிட் இங்கே 1 இருக்குது இங்கே ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 3 இருக்குது ஸோ இப்போ 1 3 இது ரெண்டில் கம்பேர் பண்ணாக்க எது கிரேட்டராக இருக்குது 3 தான் கிரேட்டர் இல்லையா ஸோ இப்போ இந்த எடுத்து இங்கே எழுதிக்கோங்க தட் இஸ் 37.51 ஓகே அப்போ இதை விட இது கிரேட்டர் அப்படின்றதுனால சிம்பிள் இப்படி போட்டுக்கோங்க ஓகே ஜஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிடும் 3 கிரேட்டராக 5 கிரேட்டராக இப்போ 5 கிரேட்டர் அப்படின்னால சிம்பிள் இப்படி போடுவீங்க ஸோ அப்போ இதில் இந்த நம்பரும் போயிடுச்சு ஃபைனலாக இருக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லையா தட் இஸ் 17.35 ஸோ வி கேன் புட் த சிம்பிள் லைக் திஸ் ஓகே ஸோ அப்போ இப்படி தான் இதுதான் உங்களோட கிரேட்டஸ்ட் வேல்யூ இதை விட இது கொஞ்சம் சின்னது இதை விட இது ஸ்மாலர் இதை விட இது ஸ்மாலர் இது வந்து இது ஃபைனல் ஸ்மாலர் வேல்யூ ஸோ அப்போ இதுதான் உங்களோட டிசெண்டிங் ஆர்டர் ஓகே அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு 456.73, 563.47, 765.63, 456.63, 456.73 இப்படி கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ இதுலேயும் டோட்டல் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்றது இல்லைனா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி 1 2 3 4 5 ஸோ டோட்டலாக 5 நம்பர்ஸ் இருக்குது இதில் இப்போ ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்குது நமக்கு 4 ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அதே கண்டிஷன் தான்
பாயிண்ட்டுக்கும் ஃப்ரண்டில் வந்து எவ்வளோ டிஜிட் இருக்கோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இங்கே 1, 2, 3 இருக்குன்னா இங்கேயும் 1, 2, 3, இதில் 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. ஓகே, ஸோ இப்போ கவுண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து 3 பிளேஸ் அப்படின்னா 3 பிளேஸ் இருக்கா, அதாவது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அந்த ஃபார்மேட்டில் இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 4, இங்கே 5, இதில் 5, இதில் 7, இதில் 4. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ என்ன எழுத போகிறோம், விச் ஒன் இஸ் த கிரேட்டர் நம்பர். ஸோ அப்போ நமக்கு போடும்போது நமக்கு தெரிஞ்சிடும் 7 இருக்குது. ஸோ அப்போ 7 தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரேட்டர் நம்பர். ஸோ 7 எடுத்து எழுதிக்கலாம் இல்லையா, 7, 4, 5, 7, 4, 5.63. ஓகே, இதுதான் நம்மளோட மோஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர். அதுக்கப்புறம் ஸோ இப்போ இந்த நம்பர் போயிடுச்சுன்னா ஜஸ்ட் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எதை கம்பேர் பண்ணுறீங்க, இங்கே 4 இருக்குது, 5, 5, 4. ஸோ அப்போ இந்த 4 ரெண்டையும் விட்டுறலாம், இந்த 5, 5 தான் கிரேட்டர்லி. அப்போ இந்த ரெண்டை கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா செகண்ட் டிஜிட் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ விச் ஒன் இஸ் கிரேட்டர், 6 தான் கிரேட்டர் இல்லையா. அப்போ இந்த ஃபுல் நம்பர் எடுத்து நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க, 5, 63.47. ஸோ இதை விட இது கிரேட்டர், அதனால் சிம்பிள் வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இந்த நம்பர் நம்ம முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மாலர் நம்பர் அப்படின்னா எதுவாக இருக்கும், இது தான். ஏன்னா 5, 5 இது ரெண்டு தான் கம்பேர் பண்ணோம். ஸோ இந்த நம்பர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் வந்து இதாக தான் எடுப்பீங்க. ஸோ தட் இஸ் 546.37. ஸோ திஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தென் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இந்த நம்பர் நம்ம முடிஞ்சது. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதில் 4, 5, 6, 4, 5, 6. அப்போ ஃபர்ஸ்ட்டு 3 பிளேஸுமே நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்போ இதை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. அடுத்த நம்பர் பாருங்கள், 7, 3. இங்கேயும் நமக்கு வந்து 7, 3 தான் இருக்குது. அப்போ இங்கேயும் 7, 3, இங்கே 7, 3னா என்னது, ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவல் தான் இல்லையா. ஸோ அப்போ என்ன எழுதுவீங்க, 456.73. ஓகே, ஸோ அப்போ இதில் லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, இதில் க்வெஸ்சனில் இது ஆக்சுவலி இது இஸ் 1. ஓகே, 456.71. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 456.73 இருக்குது, இங்கே 456.71 இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எது கிரேட்டராக இருக்கும் நமக்கு, 7, 7 ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நம்பர்னால் 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இதுதான் நமக்கு கிரேட்டர். ஸோ 456.73. ஸோ இப்போ இது ரெண்டு கம்பேர் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் த கிரேட்டர் சிம்பிள். ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன நம்பர் இருக்குது, இது முடிஞ்சது இல்லையா. ஸோ இப்போ ஃபைனலாக இருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 456.71. அப்போ இதுலேயுமே சிம்பிள் இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே லைனில் வர மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட டிசெண்டிங் ஆர்டர், திஸ் இஸ் த மோஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ இதை விட இது கொஞ்சம் சின்ன நம்பர். அப்போ இதை விட இது லெஸ்ஸர், இதை விட இது லெஸ்ஸர், இதை விட இது, லைக் தட். ஓகே, நெக்ஸ்ட் வில் சி த நெக்ஸ்ட் சாம். ஃபிஃப்த் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 0.009 இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன். ஸோ இப்போ இதில் 0.009, அப்போ வந்து இது வந்து இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், 0.009 இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, 0.09 இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ இப்போ கண்டிப்பாக இதான் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், 0.090, இங்கே 009, அதாவது இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ். அப்போ டென்ஸ் பிளேஸில் இங்கே 0 தான் இருக்குது, ஆனால் இங்கே டென்ஸ் பிளேஸில் 9 இருக்குது. ஸோ அதனால் தீஸ் டூ நம்பர்ஸ் நாட் ஈக்குவல். நெக்ஸ்ட் நம்பரில் பாருங்கள், 0.00900. ஸோ இதில் பாருங்கள், 0.009. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3 பிளேசஸ் இங்கேயும் கரெக்டாக இருக்குது, 009 இருக்குது. ஓகே, ஒரு எக்ஸ்ட்ராவாக 2 ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ ஜீரோஸ் தான் போட்டாலுமே நமக்கு அதுக்கு வந்து வேல்யூ இல்லை. ஓகே, ஸோ இதையும் இதையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டில் பாருங்கள், 0.900 அப்படின் இருக்கு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 9 இருக்குது, ஆனால் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஆன்சர் வராது. ஸோ இதுவுமே வராது, ஃபர்ஸ்ட்டும் வராது, செகண்டும் வராது. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த ஆன்சர் 009. பின்னாடி வந்து 2 ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி நெக்ஸ்ட் 6th பாருங்கள், 37.70 ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு 37.7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து செக் பண்ணணும் இது ரெண்டில் வந்து எது கிரேட்டராக, இந்த 2 நம்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது எதை இதை விட இது கிரேட்டரா இல்லை இதை விட இது கிரேட்டரா, அதாவது நம்ம கிரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணணுமா இல்லை லெஸ்ஸர் சிம்பிள் யூஸ் பண்ணணுமா இல்லை ஈக்குவல் டுவா ஆர் நாட் ஈக்குவல் டுவா அப்படின்னு செக் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், ஜஸ்ட்
37 point front la irukkira whole number compare panninga na inga 37 irukku ingeyum 37 da irukku okay adukapra point ku apparam paarenga 7 irukku ingeyum 7 da irukku appo rendu me namakku same ah da irukku adukapra oru zero kuduthirukanga okay ana inge vandu zero kudukla no problem namma vandu zero potukalam ena adukku vandu value illa zero abindrappa namakku value illa so appo rendu values enna va irukku namakku 37.70 37.70 அப்போ ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கு இல்லையா ஸோ அப்போ ஈக்குவல் அப்போ எந்த ஆப்ஷன் வரும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தட் இஸ் ஈக்குவல் ஓகே ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் சம் பாருங்கள் தட் இஸ் செவன்த் சம் செவன்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 78.56 அண்ட் 78.57 இது ரெண்டில் எது கிரேட்டர் சிம்பிளா இல்லை லெஸ்ஸர் சிம்பிளா ஈக்குவலா நாட் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் நம்பர்ஸ் கம்பேர் பண்ணுங்கள் இங்கே 7 8 இருக்குது இங்கேயும் 7 8 இருக்குது ஸோ இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை கம்பேர் பண்ணுங்கள் இங்கே 5 இருக்குது இங்கே 5 அப்போவுமே ரெண்டு ஈக்குவல் தான் அதுக்கும் அடுத்த நம்பர்னால் இங்கே 6 இருக்குது இங்கே 7 இருக்குது ஸோ அப்போ இந்த 6 7 கம்பேர் பண்ணுங்கள் ஸோ விச் ஒன் இஸ் கிரேட்டா இதுதான் கிரேட்டர் நம்பர் ஸோ அப்போ சிம்பிள் எப்படி வந்திருக்கும் நமக்கு எப்படி வந்திருக்கும் ஓகே ஸோ அப்போ நமக்கு இங்கே எங்கே இருக்குது இங்கே 6 இருக்குது 7 சாரி இட்ஸ் நாட் அ 9 திஸ் இஸ் 7 ஓகே 6 இருக்குது இங்கே 7 ஸோ அப்போ 6 7 கம்பேர் பண்ணிங்கன்னா 7 தான் கிரேட்டர் சிம்பிள் இப்படி வந்திருக்கும் ஓகே இங்கே தான் 7 இருக்கு இல்லையா அப்போ சிம்பிள் எப்படி போடுவீங்க இப்படி போடுவீங்க அந்த சிம்பிள் எங்கே இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷனில் லெசர் சிம்பிள் ஓகே இப்படி வந்திருக்கும் நமக்கு ஓகே இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் உங்களால் பார்க்க முடியும் ஓகே தேங்க்யூ